வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு மாதந்தோறும் மின் கணக்கீடு முறை செயல்படுத்தப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதைவிட கம்பிகள் அமைக்கும் பணி 1200 கோடியில் நடைபெற்று வருவதாகவும், பருவமழைக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதோடு தடையில்லா மின்சாரம் வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். வீடுகளில் மின் கணக்கிடுவதை எளிமையாக்கும் வகையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு மீட்டர்கள் கொள்முதல் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விரைவில் டெண்டர் கோரப்பட்டு இறுதி செய்த பின் வீடுகள் தோறும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் பணி தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். சாதி பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி உத்தரப்பிரதேச அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்திருப்பது யோகி ஆதித்யநாத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. யோகி தலைமையிலான அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த தினேஷ் கார்த்திக் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தன்னுடைய சாதியை காரணம் காட்டி அதிகாரிகள் தனக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். துறை சார்ந்த கூட்டங்களுக்கு தனக்கு தகவல் தெரிவிப்பதில்லை எனவும், தன்னுடைய உத்தரவுகளை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்றும் தினேஷ் கார்த்திக் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் பாடகர் சித்து மூஸ்வாலா கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி ஜக்ரூப் ரூபா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். பஞ்சாப் பாடகரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான சித்து மூஸ்வாலா கடந்த மே 29 அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் சித்து மூஸ்வாலா கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி ஜக்ரூப் ரூபா அமிர்தசரஸ் அருகே உள்ள பக்னா கலனூர் கிராமத்தில் இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹரியானாவை தொடர்ந்து ஜார்க்கண்டில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பெண் காவல் துணை ஆய்வாளர் வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. துபுதனா பகுதியில் பெண் காவல் துணை ஆய்வாளர் சந்தியா தொப்னா தலைமையில் வாகன சோதனை நடந்தது. கால்நடைகளை ஏற்றிக்கொண்டு வாகனம் வருகிறது என சந்தியாவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட வாகனம் வந்தபோது அதனை சந்தியா நிறுத்த முயன்றார். வாகனத்தின் ஓட்டுநர் வேண்டுமென்றே அவர் மீது ஏற்றிவிட்டு தப்பினார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ரமாதித்யா கர்நாடக மாநிலம் கர்வாஹா துறைமுக பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் கடற்படை வீரர்கள் தங்கும் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதை கவனித்த வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது.